Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து சங்கராந்தி ஸ்பெஷல் கோசம் ஸ்வீட் பொங்கல் பண்ண போறோம். இந்த ஸ்வீட் பொங்கல் வந்து நம்ம வெள்ளத்துல பண்றதுல நார்மலா வந்து ப்ரவுன் சுகர் இருக்குது இல்லைங்களா, அதுல தான் இன்னைக்கு நான் வந்து ஸ்வீட் பொங்கல் பண்ண போறோம். சூப்பரா ஈஸியா நல்லா எல்லா பெரியவங்கல இருந்து சின்னங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற மாதிரி ஸ்வீட் பொங்கல். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன. பாருங்க தேவையான பொருள் காமிச்சிடறேன். ஒரு கப் அளவு நம்ம அரிசி பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை அரிசி இல்லைனா கூட நம்ம டெய்லி நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி எடுத்து வச்சுக்கலாம் ஒன் கப் அளவு. அதே கப்பில் கால் கப் அளவு நம்ம சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவு நம்ம நெய் எடுத்து வச்சுருக்குறோம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு எந்த கப் எடுத்துமே அதே கப் அளவு நம்ம இது நாட்டி சக்கரை, இது பேக்கெட்டில் வருது இல்லைங்களா, ஸ்டெயின் பண்ணுறது எதுவுமே வேண்டாம், இது டைரெக்டாகவே நம்ம சேர்க்கலாம். அது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு கப் அளவு. தேவையான அளவு தேங்காய் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறமா காஜு மூந்து இது இது கிரேப்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு எவ்வளோ வேணும் குவான்டிட்டி இது நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இப்போ லைட்டாக கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இதுலேயே இது அரிசி கூட சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஊர் வைக்கிற மாதிரி இருந்தாக்கோ ஒரு அரை ரவர் ஊர் வைக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். இது இமீடியட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டாலே போதும் ஜாஸ்தி. அதுக்கு இப்போவே நல்லா க்ளீனாக ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒன்றே கால் கப் அளவு டோட்டலாக சேர்த்து ஒரு கப் அளவு ரைஸு, கால் கப் அளவு நம்ம இது பருப்பு. அதுக்கோசரம் நம்ம டபலாக வைக்கலாம். டபல்னாக்கா ஒன்றரை ஒன்றே கால்னாக்கா ஒரு அஞ்சு கப் அளவு வைக்கலாம் தண்ணி. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இப்படி இருந்தால் போதும். இப்போ இது வந்து நல்லா விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா விசில் வைக்கலாம், நாலு விசில் வச்சுக்கலாம். பாருங்கள் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லா விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள் நாலு விசில்லையே நல்லா குழிஞ்சிடுச்சு. ஊர் வைக்கவே இல்லை நம்ம அரிசி, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இது வச்சுட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்க வேண்டாம், நல்லா ஒரு ஃப்ரீயாக இதில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதில் சேர்க்கணும், கீ எல்லாம் சேர்க்கணும் இல்லைங்களா. இப்போ அதுக்கோசரம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் போதும் நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதே வேண்டாம் கொல்லினோன்ட்டுங்க, நல்லா இப்படியே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா மெல்ட் ஆகிடும், கெட்டியாக இருக்குது இது. நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா, கம்மி பண்ணிக்கிறதாங்க கம்மி பண்ணிக்கலாம். மிச்சம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஷுவலாக இருக்குது இல்லைங்களா, அதில் கூட சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலவே நம்ம வச்சுக்கிறது நாட்டி சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன் கப்பு. இதுலவே நம்ம நார்மலாக இருந்துச்சுனாக்கா அது வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி சேர்க்கணும் இல்லைங்களா. இது அந்த மாதிரி வேண்டாம், இது நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அது கொஞ்சம் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்வீட் உங்களுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, கம்மி ஜாஸ்தி எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா. நம்ம இது சுகர் சேர்த்தனவே நம்ம நாட்டி சக்கரை சேர்த்தனவே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் லிக்விட் ஆன மாதிரி ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஃபுல்லாக இதெல்லாமே கரைஞ்சிடும் எல்லாமே. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம்.
பாருங்க ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துட்டோம். இதில் இப்போ நெய் சூடான கொஞ்சமாக நம்ம அதில் லைட்டாக சூடான போதும். இப்போ அதை முந்திரி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும் முந்திரி. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கோகோனட் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகணும். நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம்லாம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு மேலே நம்ம கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா மேலே கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இருக்கிற ஒரு 2 நிமிஷம் வதங்கினா எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. நம்ம கிரேப்ஸுக்கு கூட நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இப்போ எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளேவர் வந்துக்குது. நெய் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், கோகோனட் ஆகட்டும், இந்த ரைஸ் ஆகட்டும், பொங்கல் நல்லா சூப்பராக நல்லது ஈஸியாக ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்குள்ள மிளகில பாருங்கள் இவ்வளோ தான் சிம்பிளாக ஈஸியாக நம்மளுது ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம், நல்லாயிருக்கு. இந்த கோகோனட் கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இது நம்ம கொப்ரா சேர்க்கல, நார்மல் கோகோனட் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்தோம். ரொம்ப நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் கூட நம்ம நாட்டி சக்கரை சேர்த்துக்கிறோம். அது எல்லாமே சேர்த்து இந்த கலர் கொஞ்சம் அது டார்க்காக இருக்கிறதுனால நம்ம அந்த சக்கரை நாட்டி சக்கரை சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு தான் இது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது நான் உங்களுக்கு இப்போ டிஷ் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் எனக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.